வணக்கம் என் இளைய நண்பர்களே உங்களினுள் இருக்கும் மனிதநேயத்தை தூண்டிவிக்கும் முயற்சி இது மனிதன் இது வெறும் வார்த்தை அல்ல இயற்கையின் உச்சகட்டம் பல கோடி ஆண்டுகளின் பரிணாம வளர்ச்சி இருப்பினும் மனிதநேயம் எனும் உணர்வினால் மட்டுமே மனிதன் மனிதனாகிறான் மனிதநேயத்தை விளக்கும் சிறு கதை உங்களுக்காக கெவின் கார்ட்டர் ஒரு சிறந்த புகைப்படக் கலைஞன் அவனது வேட்கை அவனை காடு மலை கடல் என அனைத்தையும் கடந்து ஒரு சிறந்த புகைப்படத்தை தேட தூண்டியது முடிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் சூடான் நாட்டிற்கு புகைப்படம் எடுக்க ஒரு குழுவினருடன் சென்றான் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் சூடானின் தெற்கு பகுதியில் வறுமை மிகவும் வளமுடனே இருந்தது அங்கு கெவின் கார்டரின் கேமராவிற்கு விருந்து கிடைத்தது மக்களின் துயரத்தை துல்லியமாக எடுத்துக்காட்டியது கார்டரின் கேமரா அவரது தோளில் தொங்கிய கேமராவிற்கு தெரியாது நாளை நான் பிரசவிக்கப் போகும் புகைப்படம்தான் உலகத்தை உலுக்கும் என்பது ஆம் அது நடந்தேறியது கெவினின் கேமராவில் சிக்கிய ஒரு படம் உலகின் உள்ளத்தையே உலுக்கியது பசியால் வாடி உடல் மெலிந்து எலும்பு போர்த்திய தோளுடன் ஒரு சிறுமி நடக்க இயலாமல் தனது உடலை இழுத்துக்கொண்டு நகர்ந்து போகிறாள் இதுதான் கெவின் பார்த்த காட்சி இதை படமாக்க நினைத்து கேமரா லென்ஸின் வழியாக பார்க்கும்பொழுது அந்த சிறுமியின் பின்னால் சிறுமி இறந்த பிறகு சாப்பிட காத்திருக்கும் ஒரு பினந்தின்னி கழுகு இருந்தது தெரிகிறது கெவினின் கேமரா படமாக்கியது அந்த காட்சியை கெவின் மனது பூரிப்படைந்தது தனக்கு கிடைத்த அரிதினும் அரிதான இந்த காட்சி புகைப்படமாக்கினால் நல்ல விலை கிடைக்கும் என்ற மகிழ்ச்சியில் அங்கிருந்து உடனடியாக நகர்ந்தான் கெவின் நினைத்தது உண்மைதான் இந்த புகைப்படத்திற்கு டைம்ஸ் நியூயார்க் பத்திரிகை நல்ல விலை கொடுத்து வாங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மார்ச் இருபத்தி மூணில் இப்படம் பத்திரிகையில் வெளிவந்தது இதை பார்த்ததும் ஆயிரக்கணக்கான வாசகர்கள் அலுவலகத்திற்கு தொடர்பு கொண்டு அந்த சிறுமி என்ன ஆனால் காப்பாற்றப்பட்டாளா என்ற ஒரே கேள்வி மட்டுமே எழுந்தது பதில் அலுவலகத்திற்கும் தெரியாது கார்டருக்கும் தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மே இருபத்தி மூணில் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் மிகச்சிறந்த புகைப்படத்திற்கான விருது கெவினின் புகைப்படத்திற்கு கிடைத்தது இந்த விருது நோபல் பரிசுக்கு இணையான ஒரு விருது ஆனால் கெவினுக்கு மகிழ்ச்சி நீடிக்கவில்லை அங்கிருந்த ஒருவர் கெவினை பார்த்து உனக்கும் அந்த பிணந்தின்ண்ணி கழுகுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை என்று கூறினார் அவர் கூறியது உண்மைதான் கெவினின் செயல்பாடு பினந்தின்ண்ணி கழுகு போல்தான் இருந்தது ஏனென்றால் கெவினின் மனிதநேயம் செத்துப்போயிருந்தது ஒருவேளை மனிதநேயம் இருந்திருந்தால் கெவின் அந்த குழந்தைக்கு ஒருவாய் தண்ணீராவது கொடுத்திருக்கலாம் இல்லை அந்த சிறுமியை அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஐநாவின் உணவு வழங்கும் மையத்திலாவது சேர்த்திருக்கலாம் இரண்டுமே முடியவில்லை எனில் ஒரு சிறு கல்லை எடுத்தாவது கழுகை விரட்டியிருக்கலாம் இவற்றில் எதுவும் செய்யவில்லை கெவின் கெவினின் மனதில் சிறந்த புகைப்படமும் அதற்கான வெகுமதியும் மட்டுமே நின்றது அந்த மனிதர் கூறிய வார்த்தை கெவினை மிகவும் ஆழமாக பாதித்தது இரண்டு மாதங்களுக்கு பிறகு கெவினின் கார் ஒரு கடற்கரை ஓரம் இருந்தது கெவின் காருக்குள் சடலமாக இருந்தார் கெவினின் உடலுக்கு அருகில் ஒரு கடிதம் இருந்தது அந்த கடிதத்தில் ஐ எம் ரியலி ரியலி சாரி என்கிற வார்த்தை மட்டுமே இருந்தது இக்கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது நாம் யாராக இருந்தாலும் மனிதநேயம் என்ற உணர்வு இல்லை எனில் நாமும் அந்த பினந்திண்ணி கழுகு போலவே வாழ்கிறோம் என்பதே இளைய நண்பர்களே அடுத்தவர்களின் வலியலை உணர்வுகளால் உணரத் தொடங்கும் போதுதான் பிறக்கிறது மனிதநேயம் நாம் யாரென்று நிரூபிக்க வேண்டுமானால் பல அடையாள அட்டைகள் இருக்கலாம் நாம் மனிதன் என்று நிரூபிக்க மனிதநேயம் என்ற உணர்வு மட்டுமே உள்ளது மனிதம் காப்போம் மனிதநேயம் வளர்ப்போம் நன்றி இளைய நண்பர்களே எனக்கு கடவுள் நம்பிக்கையில்லைன்னு யார் சொன்னது முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க அதான் கடவுள் இதயம் என்பது சதைதான் என்றால் நின்று விடும் அன்பின் கருவி இதயம் என்றால் சாவை வென்று